மனசுக்கும் தோன்ற எண்ணங்கள் ஆசைகளுக்கும் செயலுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய உணர்ந்து பார்த்துருக்கேன். அது வந்து நம்ம ஒன்று வந்து நம்ம கண்ட்ரோலில் இருந்த மாதிரியும் இருக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் போன மாதிரியும் இருக்குது. அப்போ அதாவது ஒரு கண்ட்ரோலாக இருக்கும்போது மனசு இப்போ அமைதி லேசாக இதாக இருந்த மாதிரி இருக்குது. கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது வந்து அப்போ ஒன்று என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஏன் இப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கணும், இப்படி நம்ம என்ன வாழ்க்கையில் என்னத்தை நம்ம எல்லா வாழ்க்கையில் வந்து இப்போ எப்படியே மிஷின் மாதிரி வளர்ந்துட்டு போவா, நம்ம நினச்செல்லாம் செய்ய வேண்டியதானே அப்படின்னும் தோணுது. அப்போ நம்ம குறிக்கோள் தான் என்ன, நம்ம லட்சியம் தான் என்ன, நம்ம அப்படிங்கும்போது நம்ம மனசையும் அதோடு சேர்ந்து போக மாட்டேங்கி அப்படிங்கிறது ஒரு கேள்வி. உங்கள் கேள்வி எனக்கு விளங்கலை. என்னோட ஹலோ, அதான் சார், இப்போ தோன்ற எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்கும் செயலுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குன்னு சொன்னீங்க. நம்ம கண்ட்ரோல் நம்ம முடிவு பண்ணி தான் நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செயல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று வந்து சரி நம்ம வந்து தோன்ற எண்ணங்கள்லாம் செயல்படுத்த வேண்டாம், நம்ம செயலுக்கு ஏற்றபடி மனசை கொண்டு போய் நம்ம செயலே மனசை வச்சு நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி மனசு ஒரு அமைதியான வாழ்க்கை போகுது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து என்ன தோணுது அப்படின்னா, தோன்ற எண்ணங்களில் வந்து இப்படி நம்ம வந்து தோன்ற எண்ணங்களை செயலுக்கு எடுக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஏன் ஒரு மிஷின் மாதிரி ஒரு வாழ்க்கையாக வாழணும், ஒரு யந்திரமயம் மாதிரி வாழ்க்கையாக வாழணும், ஏன் நம்ம ஆசைப்பட்டங்களை விஷயங்களை வந்து செயல்படுத்தினா என்ன அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு சைடு போகுது. அப்போ அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், அதாவது மொத்தத்தில் வந்து உட்காருங்க, மொத்தத்தில் வந்து நம்ம எதிர்காலத்தை நம்ம வந்து கற்பனை பண்ணுறோம், இப்படி இல்லாமல் வாழணும் இப்படி செயல்படணும்னு சொல்லி ஒரு எதிர்கால திட்டம் வச்சுருக்குறோம். திட்டம் வச்சு அதுக்காக நம்ம செயல்பட்டால் தான் செயல்பட முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகணுன்னு சொல்லி முடிவு பண்ணால் தானே அந்த ஊருக்கு டிக்கெட் எடுப்பீங்க, ஊருக்கு போகிறதுக்கே முடிவு பண்ணலைன்னா டிக்கெட் எப்படி எடுப்பீங்க. அதனால் அப்போ நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும் முதல்ல, நம்ம எங்கே போகணும் என்ன செய்யணுங்கிற மாதிரி. இப்போ அதே நேரத்தில் வந்து டே டு டே லைஃப்லேயும் அங்கே ஒன்றும் திட்டமிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் காலையில் எழும்புனதுலேருந்து உங்களுக்கு ரொட்டீன் லைஃப் தான்னு சொல்லி சொன்னால் அங்கே திட்டம் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. வாழ்க்கையோட வாழ்க்கையாக நீங்கள் பாட்டுக்கு ரொட்டீனாக சென்ற என்ன பிளானில் என்ன பழக்கத்தில் இருக்கிறீங்க அந்த பழக்கத்துப்படி நீங்கள் எழும்புறது, குளிக்கிறது, வாக்கிங் போகிறது, சாப்பிட்றதுங்கிற மாதிரி அப்படி ஒரு ரொட்டீனுக்கு வந்துடுறீங்க. மற்றபடி எதையாவது வந்து இப்படி தான் நடக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் திட்டம் போடணும். திட்டம் போட்டால் தான் அது சம்மந்தமான உங்களுக்கு செயல்பாடு வரும். அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் முறைப்படுத்தி பண்ணுறது தானே கரெக்டு. அது எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலான்னு இருக்கக்கூடாது. நம்ம இப்போ ஒரு கரெக்டாக எங்கேயாவது பிரயாணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் டே டு டே ரொட்டீன் லைஃபுங்கிறது வேறு. ரொட்டீன் லைஃபுக்கு எடுத்து திட்டம் போடணும்னு அவசியம் இல்லை. எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் திட்டம் முழுமிட்டால் தான் செயல்பட முடியும். இல்லைன்னு சொன்னால் ரொட்டீன் லைஃப் வாழலாம். ரொட்டீன் லைஃப் வாழ்கிறதுக்கு திட்டமே வேண்டியதில்லை. காலையில் எழும்புறேன், குளிக்கிறேன், இப்போ நம்ம ரொட்டீன் லைஃப்பை இது பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னால் அதுக்கு எந்த திட்டமும் வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். மற்றபடி நீங்கள் எதாவது ஒரு இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னாலுமே கூட அந்த வேலையை நீங்கள் வந்து திட்டமிட்டால் தான் அந்த வேலையை நீங்கள் செயல்பட முடியும். இல்லைன்னு சொன்னால் ரொட்டீன் லைஃபுக்கும் நம்ம செலக்ட் பண்ணி செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. செலக்ட் பண்ணுற லைஃப்பில் தான் வந்து கொஞ்சம் ப்ராக்ரெஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொட்டீன் லைஃப்லன்னு சொன்னால் அப்படியே ஓடிட்டுருக்கும், மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். இதை நீங்கள் முடிவு பண்ணுறது பொறுத்துரு. கொஞ்சம் டெவலப் ஆகி இன்னும் ஒரு ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது பிளான் பண்ணணும். அல்லது வேறு எதையாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு இதை செய்யணும்னு நினச்சிங்கனாலும் கூட அது பிளான் பண்ணால் தான் செய்ய முடியும். ரொட்டீன் லைஃபுக்கு பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையோட வாழ்க்கையை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான்.